சிங்கப்பூருடைய கல்வி தரம் ஆரம்ப காலத்தில் எதுவரை இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சிங்கப்பூருடைய உயர்ந்த கல்வி ஓலெவல் தான், அதுக்கு மேலே படிப்பு கிடையாது. அந்த ஓலெவல் கல்வியும் சிங்கப்பூரில் திருத்துறது கிடையாது, கேள்வித்தா லண்டனுக்கு போய் அங்கிருந்து திருத்தி வரப்படும். அதுக்கு தலைப்பு ஜிஎஸ்சி, ஜெனரல் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். அதுதான் சிங்கப்பூருடைய கல்வி தரம். அதுக்கு மேலே வேணும்னா வெளிநாடு தான் போகணும். இன்றைக்கு திரும்புகிற இடமெல்லாம் கல்விக்கூடம், பார்க்குற இடமெல்லாம் பள்ளிக்கூடம், கட்டடத்தின் கீழையெல்லாம் மடலை. இந்த மடலேறு பள்ளியை நம்முடைய பிரதமர் உருவாக்குனது அவர் கடைசி காலத்தில் மாபெரும் ஒரு திட்டம். இந்த மடலேறு பள்ளி, சிறுவர் பள்ளி கூட சொல்ல, சீரார் பள்ளி, மடலேறு பள்ளி பெரிய வெற்றி அளிச்சிருக்கு. என்ன காரணம்னா, இங்கு பழகிற அந்த பிள்ளைங்கள்ட்ட எந்த வேற்றுமையும் கிடையாது. நீ சீன, நான் மலைக்காரன், நீ இந்தியன், அவன் ஈரோஷியன், இப்போ எதுக்கு என் வீட்டுங்கீழே இருக்கு. அந்த பிள்ளைங்க ஒரே குடும்பத்து பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு பிறண்டுக்கிட்டு. அதுக்கு ஒரு தமிழில் பழமொழி உண்டு, தொட்டில் பழக்கம் சுருகாடு மட்டில்னு. இங்கே பழகிற அந்த உணர்வு, இனி எதிர்காலத்தில் அவன் சிங்கப்பூரியன் அப்படிங்கிற உணர்வோடு தான் வாழ்வான். அதை வந்து நம்முடைய பிரதமர் செஞ்சது பெரிய சாதனை. அது வந்து அதாவது சிங்கப்பூரை 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி நம்மளை வெளியேற்றிய பொழுது அவருடைய தொலைக்காட்சி உரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ணீர் விடுவோம். அப்பேற்பட்ட மனிதன் கண்ணால் தண்ணி விட்டார். காரணம் என்ன? வாக்களித்த மக்களை எப்படி வாழ வைக்க போகிறோம், நம்மள்கிட்ட என்ன இருக்கு? அதாவது நம்மளுடைய எல்லாருமே அதைத்தான் நினைச்சோம், இந்த நாடு நம்ம எப்படி வாழப்போகுது, நம்மள்கிட்ட என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய கட்டடங்கள், இவ்வளோ பெரிய சுரங்கங்கள், இவ்வளோ இதெல்லாம் செய்கிறோம், இதுக்கு என்ன இருக்கு நம்மள்கிட்ட வளர்ச்சிக்கு? நம்மள்கிட்ட இருந்த ஒரே முதலீடு என்ன தெரியுமா? ஆழ்கடல் ஏக்கை துறைமுகம். எந்த ஒரு நாட்டில் இருந்தும் நேரடியாக நம்முடைய துறைமுகத்துக்கு ஒரு கலம் வந்து அணைந்து செல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை ஏறக்குறைய 1 மணி நேரத்தில் அந்த களத்தில் கொண்டு ஏற்றிட முடியும், 1 மணி நேரத்தில் அதுலேருந்து இறக்கிட முடியும். அது ஒன்று. முதலாவதாக அவர் செய்த ஒரு மாபெரும் திட்டம், இந்த நாட்டில் தொழில் முறையை சட்டவிரோதமாக்கியது. ஸ்ட்ரைக்கு இந்த நாட்டில் சட்டவிரோதமாக்கியது. அது இல்லைன்னா யாருமே இங்கே தொழில் செய்ய வரமாட்டாங்க.